யோகம் அதிஷ்டம் சுக்கிர திசை எதுவுமே தற்செயலாக நடப்பது அல்ல. இது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அருள் என்ற மாபெரும் விஷயத்தை சம்பாதிக்கணும். இதை எப்படி சம்பாதிப்பது? அதற்காகத்தான் மித்ரா என்ற மாபெரும் வாய்ப்பு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. வாருங்கள், மித்ராவின் மாபெரும் அறிமுக விழா டிசம்பர் 20 காலை 10:24 மணிக்கு உங்கள் அல்கெமி யூடியூப் நேரலையில். சரி, ஒரு கட்டுமான தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோம். இந்த கட்டுமான தொழில வீடு வந்து பிரமாதமா நீங்க கட்டி ஒரு தொழில் பண்ணி விற்கிறீங்க. இதை வந்து நான் என்னுடைய திறமையான ஒரு இன்டெலிஜென்ட்டாக நான் யூஸ் பண்ணி ரொம்ப பிரமாதமான ஒரு அற்புதமான வீடை கட்டி என் திறமையில் இதெல்லாம் விற்கிதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இது முழுக்க முழுக்க உண்மையும் அல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உண்மை என்னென்னா, உங்களுடைய திறமை, உங்களுடைய இன்டெலிஜென்ஸு, அறிவு எல்லாம் ஒரு கையில் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த பிரபஞ்சத்தினுடைய அருள் என்ற ஒரு விஷயம் இருக்குது. இது ரெண்டும் சேரும்போது தான் உங்களுக்கு அந்த சக்ஸஸ்ங்கிற அந்த பணம் என்ற வெல்த் உங்களை வந்து சேரும். ஆனால் இது மனிதன் என்ன மறந்துடுறான்னா, அகங்காரத்தில் இது என்ன பாடுறா இப்படி பண்ணிட்டேன் அப்படி கிடையாது. நீங்கள் என்னதான் வீடு பிரமாதமாக நீங்கள் கட்டியிருந்தாலும் அதை வாங்குறதுக்கு மக்கள் இடத்துல முதல்ல செல்வம் இருக்கணும். அந்த செல்வத்தை இறைவன் அவனுக்கு கொடுத்துருக்கணும். அவங்க வந்து உங்கள் வீட்டில் வந்து வாங்குறதுக்கான ஒரு தேவையை அவங்களுக்கு பிரபஞ்சம் உருவாக்கியிருக்கணும். அதை நீங்கள் சரியாக கட்டுவதற்கு உங்களுக்கு சரியான ஆட்களை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும். அதுக்குண்டான பொருள், நீங்கள் இந்த கட்டுமான தொழிலுக்கு பொருள் பயன்படுத்துகிறீங்களே, இந்த பொருளை பிரபஞ்சம்தான் உங்களுக்கு கொடுக்கறது. ஸோ அந்த பொருள், தரமான பொருளை உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க வேண்டும். இதையெல்லாம் செய்கிறதுக்கு இந்த இந்த பிளானிங் கரெக்டாக பண்ணிங்கல்ல, உங்கள் மூளை வேலை செஞ்சதில்லை, இந்த மூளையை இந்த ஞானம் உங்களுக்கு கிடைச்சதில்லை, இதையே அந்த பிரபஞ்சம் தான் உங்களுக்கு கொடுக்குது. அந்த ஞானத்தை உங்களுக்கு கிடைச்சதே அந்த அருள் இருந்ததுனால தான் உங்களுக்கு அந்த ஞானமே கிடைச்சது. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நீங்கள் வகுக்க முடிஞ்சது. இதை செய்வதற்கான ஆரோக்கியம் உங்களுக்கு முதல்ல உடம்புல இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா சரியான உணவை நீங்கள் சாப்பிட்ருக்கணும். அந்த உணவை கொடுத்தது இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கிறது. அப்போது இந்த தொழிலில் நீங்கள் இயங்குறதுக்கு செய்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்போ அந்த அதிகார வர்க்கத்திலிருந்து உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை. இது மாதிரி 1000 விஷயம் சரியாக நடந்தால் மட்டுமே அந்த வீடுங்கிற அவுட்புட் வரும். அதை நீங்கள் விற்று காசு பண்ண முடியும். ஸோ இது உங்கள் திறமை ஒன்றுமே கிடையாது. அப்போ இந்த ஒரு தொழிலை நான் செய்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு என்னுடைய பங்கு, உங்களுடைய பங்கு வந்து 1% தான். பாக்கி 99% இந்த அத்தனையும் சரியாக நடந்ததனால் வந்தது. அப்போ அவ்வளோ, அப்போ நீங்கள் உங்களுடைய உழைப்பு வந்து அங்கே 1%, 99% வந்து பிரபஞ்சம் உழைச்சிருக்குது. அப்படின்னா இதில் வந்த வருமானத்தை நீங்கள் அவனுக்கு அவனோட பங்கை நீங்கள் கொடுத்துதானாங்க. நீங்கள் அதை கொடுக்கும் பொழுது தான் அடுத்தது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது அத்தனையும் வந்து நிற்கும். எதை செய்தாலும் இந்த அருள் இருந்துகிட்டே இருந்தால் தான் நீங்கள் அதை சக்ஸஸே பண்ண முடியும். இல்லைன்னா தேவையில்லாத தடைகள் வரும், வந்து கொண்டே இருக்கு. எப்போ நீங்கள் அந்த ஒரு சொத்தை நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அதை நீங்கள் திருப்பி அங்கே கொடுக்கலை, அதுக்குண்டான விஷயத்தை நீங்கள் பகிரவில்லை என்று சொன்னால் அது அந்த அருளை நீங்கள் இழந்துருவீங்க. இப்போ நீங்கள் ஒரு கட்டுமான தொழில் பண்ணீங்க, நீங்கள் எந்த வேலையும் செய்யலை, நீங்கள் போய் காங்கிரீட் போடலை, ஜல்லியை அள்ளி கொட்டலை, மிஷினு கம்பி உற்பத்தி பண்ணல, அதை செஞ்ச ஒரு கூலிக்காரன் செய்தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் அந்த வேலையை செஞ்சுருக்கான்ல. நம்ம ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து நீங்கள் ஒரு முதலாளியாக உட்காந்துருக்குறோமே, உங்களுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? அவருக்கு அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு மட்டும்தான் அவர் செய்கிறார் உழைப்பு. ஆனால் நீங்கள் அதுக்குண்டான ஞானத்தை பெற்றுக்கிறீங்க. இந்த ஞானத்தை கொடுத்தது யார் ஃபஸ்ட்டு? இந்த பிரபஞ்சம் நினைத்திருந்தால், இந்த ஞானத்தை உங்கள்கிட்ட இருந்து புடுங்கியிருந்தா நீங்கள் கல் எடுத்து போட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவ்வளவு உழைப்புக்கு உங்களுக்கு கிடைத்த ஊதியம் இவ்வளவுதான் கிடைத்திருக்கும். அப்போது அதை மறந்து விடக்கூடாது. அதாவது இந்த பிரபஞ்சம் வந்து இயற்கையின் சட்டம் எப்படி இயங்குதுன்னு சொன்னால்,
எந்த ஒரு விஷயம் உன்னுடைய தேவைக்கு அதிகமாக ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு செல்வத்தை கொடுக்குது. இப்போ உங்களுடைய பணம் செல்வம் வந்து இப்போ இந்த கட்டுமான தொழிலில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து கிடையாது. உங்களுடைய உண்மையான சொத்து என்னென்னா அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு உண்டான ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு எல்லாத்தையும் சம்பாரித்து கொடுக்குது. ஓகே, அந்த ஞானத்தை உங்களுக்கு ஏன் கொடுத்துருக்குன்னா உன்னுடைய தேவைக்கு அதிகமாக இருப்பதை திரும்ப நீ இந்த சிருஷ்டியை காப்பாற்றுறதுக்கு பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதுதான் நோக்கமே. அதுக்காக நம்ம பிச்சைக்காரனாக போயிட்டு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு உங்களை போக சொல்லலை. உங்களுடைய தேவைக்கு நீங்கள் வைத்து கொண்டு அதை வந்து இந்த சிருஷ்டியை காப்பாற்றுவதற்கு நீங்கள் செலவிடும் பொழுது நீங்கள் காப்பாற்றப்படுகிறீர்கள், நீங்கள் வந்து அருளை பெறுகிறீர்கள். அதைத்தான் அருளை பெற்றவன் என்று சொல்கிறோம், இதைத்தான் பகவான் என்று சொல்கிறோம்.